நேத்து அரௌண்ட் ஒரு 10 o'clock நான் வந்து பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தப்போ என்னோட சீட்டுக்கு பின்னாடி சீட்ல இருந்த ஒரு நபர் என்ன மொலஸ்ட் பண்றாரு, அதாவது பாலியல் சீண்டல் பண்றாரு. எப்படின்னா என்னோட சீட்டுக்கும் ஜன்னலுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்ல அவரோட கைய உள்ள விட்டு என்ன டச் பண்றாரு. அப்போ எனக்கோ வந்துட்டு நான் என்ன பண்ற, மொபைல் எடுத்து ஓங்கி அவர் கையில வந்து குத்துறேன். அப்ப என்ன பண்றாரு, இமீடியட்டா கையை எடுத்துறாரு. ஆனா எடுத்துட்டு அகைன் வந்து அதே பண்ணும்பொழுது நம்ம ஊர்லதான் பொண்ணுங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் என்ன எவிடன்ஸ்னு கேக்குறாங்க. சோ ஐ வாண்டட் டு கேட்ச் ஹிம் ரெட் ஹேண்டட். நான் என்ன பண்றேன், உடனே ஒரு வீடியோ ஆன் பண்ணி அவரோட கை வந்து உள்ள வரத வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். அண்ட் தென் அந்த சேஃப்டி பின்னால கையை பிரிக் பண்றேன். அப்ப கூட அவர் அந்த கையை விட்டு எடுக்கிறாரு, உள்ள மறுபடியும் அந்த வழியா உள்ள விடுறாரு. சோ எனக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டு நான் எந்திரிச்சு நான் கேக்குறேன். கேட்கும் போது ரெண்டு விஷயம் அவர் பண்றாரு, அது ரொம்ப எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. ஒன்னு வந்து நீங்க தான் என் கையை பிடிச்சி இழுத்தீங்கன்னு சொன்னாரு. ரெண்டாவது நான் வந்து கேள்வி கேட்கும் போது திட்டும் போது ஒரு பொம்பளை நீ வந்து என்ன அடிப்பியா திட்டுவியான்னு சொல்லிட்டு என்ன அட்டாக் பண்றாரு. ஸ்டாப் பண்ண சொல்லி டிரைவர் கிட்ட சொல்றேன். அதுக்கும் நான் போராட வேண்டி இருந்துச்சு. நான் எல்லாரும் என்கிட்ட சொன்ன விஷயங்கள் என்னன்னா, டைம் ஆயிடுச்சு மேடம், நடந்தது நடந்து போச்சு, அவனை இறக்கி விட்டுலாம் வாங்க. இல்ல கொஞ்சம் கூட கில்ட்டியா கூட ஃபீல் பண்ணல. நான் நிச்சயமா இதை வந்து போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். பஸ் மூவ் பண்ண கூடாது. பொண்ணுக்கு நடக்கும்போது நீங்க வந்து நான் எனக்கு 5 நிமிஷம் லேட் ஆகுது 10 நிமிஷம் லேட் ஆகுது சொல்ல முடியாது. இது ஒரு பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கணும். ஒரு சமூகமா எல்லாருமே தான் இதுக்கு பொறுப்பு. சோ எல்லாரும் நிக்கணும். இந்த பஸ் வந்து ஒரு இன்ச் கூட நகரக்கூடாதுன்னு சொல்லி நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க, நான் அகைன் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் ஸ்டேஷன் போறோம். ஸ்டேஷன் போயிட்டு நான் ப்ராப்பரா வந்து ஒரு டீடைல்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்றேன். ஸ்டேஷனுக்கு போன நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ள அசிஸ்டன்ட் கமிஷனர் அங்க வராரு. நான் போன அந்த 10வது நிமிஷத்துல வந்து இமீடியட்டா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த நபரை ரிமாண்ட் பண்றாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனரோட கார்லயே என்ன கொண்டு போயிட்டு பஸ் சீட்ஸ் அலோகேட் பண்ணி என்ன வந்து அங்க இருந்து சேஃபா பஸ் ஏத்தி அதுக்கப்புறம் வந்து நான் போற வரைக்கும் வெயிட் பண்ணி நான் சேஃபா ரீச் ஆயிட்டேன்னா இந்த வரைக்கும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. என்ன வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா டிக்னிட்டியா நடத்தினாங்க. அதே சமயம் எனக்கு வந்து ஒரு சேஃபா ஃபீல் பண்ண வச்சாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் மிஸ்டர் ரமேஷ் பாபு, இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் சிவானந்தம் அண்ட் போலீஸ் ஆபீசர் தேவநாதன், அவங்க மூணு பேருக்கும் நான் தேங்க் பண்றேன். ஒரு பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலை பாக்குறாங்க, அவங்க சோசியல் பேக்ரவுண்ட் என்ன, அதர்வைஸ் அவங்க சிட்டியா கிராமமா, இதெல்லாம் தாண்டி எந்த ஒரு பொண்ணும் ஒரு போலீஸ் அப்ரோச் பண்ணும்போது இதே மாதிரியான ஒரு மரியாதையா அவங்க நடத்தப்படணும், ஒரு சேஃபான ஸ்பேஸோட அவங்க நடத்தப்படணும், ஸ்பீடி ஆக்ஷன் ஒவ்வொரு கேஸ்லயும் நடக்கணும்ன்றது என்னோட ரிக்வெஸ்ட். அந்த நபர், அந்த பர்டிகுலர் நபர் வந்து இதுக்கப்புறம் லைஃப்ல எந்த பொண்ணையும் ஹராஸ் பண்ணணும்னு கனவுல கூட நினைக்க கூடாது. ரெண்டாவது, அந்த பஸ்ல இருந்த மத்த ஆண்கள் வந்து ஓ இந்த மாதிரி பண்ணா பொண்ணுங்க வந்து இப்பெல்லாம் வந்து கோவப்படுவாங்க, போலீஸ்க்கு போவாங்கன்ற பயம் அவங்களுக்கு வரணும். இன்னொன்னு, இந்த வீடியோவை பாக்குற யாரா இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. பெண்கள் வந்து நிச்சயமா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, இந்த விஷயத்த வந்து அவங்க கால் அவுட் பண்ணுவாங்கன்ற ஒரு கான்சியஸ் ஒரு சென்சிட்டிவிட்டி வரணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். மாதிரி நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து பஸ்ல நடக்குது. ஆனா பெண்கள் வந்து அதை வந்து அழுதுகிட்டே கடக்கிறது, இமீடியட்டா கால் அவுட் பண்ணாத காரணம் என்ன அப்படின்னா அசிங்கமும் அவமானமும் நமக்கு நினைக்கிறாங்க. ஆனா என்னுடைய கௌரவம் மானம் மரியாதை இது எல்லாமே என்னுடைய உடம்பு மேல கிடையாது, இது வந்து என்னோட பாடியில கிடையாது, இது வெறும் உடல் தான் அப்படிங்கறத நான் முழுமையா நம்புறேன். ஏன்னா என்னோட சுயமரியாதை, என்னோட ரெஸ்பெக்ட் அண்ட் என்னோட டிக்னிட்டி இது எல்லாமே எனக்கு உள்ள இருக்கிற ஒரு விஷயம். நான் யாருக்கோ ஒரு கெடுதல் பண்றேன், நான் யாரையோ வந்து ஹராஸ் பண்றேன் அப்படின்ற போது மட்டும்தான் நான் வைக்கப்படணுமே தவிர, என்ன ஒருத்தவங்க ஹராஸ் பண்றாங்கன்றதுக்காக நான் அசிங்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப தைரியமா உங்களுக்கு என்ன இன்சிடென்ட் நடந்துச்சோ அதை வந்து சத்தம் போட்டு நீங்க கேளுங்க. அண்ட் தென் இமீடியட்டா வந்து அதை வந்து போலீஸ்ல புகார் பண்றத பண்ணுங்க. இந்த மாதிரி பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸஸ்ல வந்து கண்டக்டர் கிடையாது, கண்டக்டர் இல்லாம இயங்கக்கூடிய பஸ் கண்டக்டரோட ரோல் என்னன்னா வெறும் டிக்கெட் வாங்குறது மட்டும் ரோல் கிடையாது. அந்த பஸ்ல ஒரு தெஃப்ட் நடந்தாலோ இல்ல ஹராஸ்மெண்ட் நடந்தாலோ அதை ரெகுலேட் பண்ண வேண்டிய அல்லது அதை வந்து ஸ்டாப் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போக வேண்டிய பொறுப்பு கண்டக்டர் கிட்ட இருக்கு. அதுக்கு யாருமே பொறுப்பு இல்லங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அடிப்படையில இருந்து சொல்றேன். நிச்சயமா பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்லயும் கண்டக்டர்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி சேஃப்டி இஷ்யூஸ் வரும்போது அதை யார் பொறுப்பெடுத்துப்பாங்க, யார் பஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புவாங்க அப்படிங்கிற பல கன்ஃபியூஷன்ஸ்னால ஒரு சேஃப்டி இஷ்யூ அது இருக்கு. சோ பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸஸ்ல நிச்சயமா கண்டக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும். கண்டக்டர்ஸ் வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது பெண்களுக்கு சப்போர்ட்டிவா அவங்க இருக்கணும். அதுக்கான ட்ரைனிங்ஸ் அந்த ட்ரைனிங்ஸ் வந்து கண்டக்டர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து போக்குவரத்து துறை கிட்ட நான் வந்து